தனியாக வசித்து வந்த மாற்றுத்திறனாளி கோவிந்தராஜியிடம் நம்பிக்கையாக பேசிய தாதகப்பட்டியைச் சேர்ந்த உதயசரவணன் அவருக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து கோவிந்தராஜுக்கு சொந்தமான 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை உதயசரவணன் தன் பெயருக்கு பவர் எழுதி வாங்கியதுடன் பின்னர் அந்த வீட்டை அவரது மாமியார் பெயருக்கு விற்பனை செய்தது போல பத்திரப்பதிவும் செய்ததாக கூறப்படுகிறது. அதை அறிந்த கோவிந்தராஜ் உதயசரவணனிடம் கேட்டபோது அவர் கூலிப்படையினரை கொண்டு தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த கோவிந்தராஜ் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இது குறித்து தகவல் அறிந்த அவரது மகள் உஷா தனது தந்தையை மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸில் அழைத்து வந்து சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். மேலும் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் சட்டவிரோத பத்திரப்பதிவுக்கு உறுதுணையாக இருந்த தாதகப்பட்டி சார் பதிவாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.